நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வாஸ்து பூஜை. அதாவது நம்ம வாஸ்து பூஜைங்கிறது வீடு கட்டும்போது செய்கிறோம். அதே பூஜையை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வீடுகளில் கட்டி முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம கேலண்டரில் நம்ம தேதி பார்த்திங்கன்னா அதில் வந்து வாஸ்து நாள்னு எழுதியிருக்கோம். அந்த தினத்தை அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா, வாஸ்து நாள் அப்படின்னு நம்ம பார்த்த அன்னைக்கு நம்ம வீட்டு நிலப்படி வாசலுக்கு பூஜை செய்யணும். எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து பகவான் வந்து எப்படி அவர் பூஜையெல்லாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. வாஸ்து லக்ஷ்மின்னு சொல்லுவோம், அது வீட்டுக்கு உள்பக்கம். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிலவாசப்படியில் நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு ஒரு கோலம் போடுறது வழக்கம், தீபம் ஏற்றுறது வழக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இந்த பழக்க முறைகள். இது நம்ம பூமி பூஜைன்னு சொல்லுவாங்க, அது நம்ம நிலவாசல் அமைக்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வாஸ்து நாள் அன்றைக்கும் வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறமும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, அது தீபங்கிறது வந்து நெய்யிலையோ நல்லெண்ணெயிலையோ நம்ம ஏற்றி வச்சு வாஸ்து பகவானை நினச்சி நம்ம பூஜை செய்கிறது ரொம்பவும் விசேஷம். தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கி வச்சு நம்ம பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கணும். வாஸ்து நாள் இந்த வஸ்துக்கான இது என்னென்னங்கிறது இந்த கேலண்டரில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த தினத்தன்னைக்கு நீங்கள் வாஸ்து பகவானை நினச்சி நீங்கள் பூஜை செய்கிறது மிகவும் விசேஷமானது. வாழ்க வளமுடன்.